பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்கப் போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், பை ஹை புயல். என்ன காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பர் உடனே கும்பிட்டு போறாரு. ஒருத்தர் இருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. என்ன கையில பரம்பல எடுக்கிறாரு அவரு? ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ, கீழே இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்கு தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளினா எங்க அண்ணன் தாங்க. தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா? கொடுத்து வச்ச பயபுல இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா வாய தொந்து பேசுப்பா. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, ஓ முகத்துல மீச முடிச்சு உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் நெத்தில இருந்து ஒரே ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுத்தான். நீயும் பதிலுக்கு ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். நிறுத்து, அவன் கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்ட விளையாட்டா நினைச்சுக்க, கோபப்பட்டு குலக்க சாய் கோர்ட் ஜெயில போயிர வேண்டாம். அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. சரியா, உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்ட விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லியில கிரிக்கெட், உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம், இப்ப சொல்லியா? என்ன மாப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லமா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். என்ன வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா? ஒரே இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க, அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றது உண்மை. நான் சொல்றது தான உண்மை. சொல்றது தான் உண்மை. எஜிகேட் ஃபேமிலி கிட்ட ரெண்டு பேர் சொல்றது தப்பு. கிரிக்கெட் தான் அது கிடையாது. கிரிக்கெட் தான் என்ன நான் சொல்றேன். அப்ப நான் ரெண்டு பேரும் சொன்னது கிரிக்கெட் இல்லையா? கிடையாது. அப்ப கபடியா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெடி, பேட் ரெடி, பாலர் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. முட்டாள். ஏ, ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கறவன எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படி தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா, நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகை கெடுக்கறோம். ஒரு நாலு தெருவ ரெண்டு பேரும் சேர்ந்து லோ 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 சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கலாம்.
சங்கிலி சரி நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன் ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும் என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா அது இல்லங்க 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா அது இல்லங்க ஹோண்டா சிட்டி கார் வேணுமா ஐயோ அது இல்லங்க பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா இல்லங்க வேற என்னடா வேணும் என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு புது டயர் வாங்கி தரீங்களா உன் பேர் என்ன டேவிட் இன்னில இருந்து உன் பேர் டிராவிட் ஏத்துக்கலாம் ஆசா உன்ன கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துட்டா நீ கோலி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா முடியாதே ஏனா பாலுக்கு ரெக்க கிடையாது ஏய் ரெக்க இல்லடா பால் பறந்து வருதடா பாஞ்சு பிடிக்கலாம்ல இல்லையே இத வீட்டு கொண்டு போய் குழம்பு போய் சாப்பிடுவேனே அத முடியாதே ஏய் எடக்கு மடக்காவே பேசுறே உன் பேர்ல பார்த்திபனா இல்லங்க என் பேர் ரவி சரி என்ன தொழில் பண்ற மேஸ்திரி இன்னே இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல ரவி சாஸ்திரி ஏன்டா பாக்கத்த மடக்கலா போய் பாடு ஓடிட்டாங்க பதினோரு பேருக்கு ஏழு கீப்பர் கிடைச்சிட்டாங்க இன்னொரு நாலு பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும் ஆஹா மாப்பு அந்த தேங்காய கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம் ஆஹா ஃபீல்டிங்க ஆள் இல்ல ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தப்ப இந்த பிச்சைக்கார கோஷி தான சரியா பாத்தீங்க அப்படியே பிக்கப் பண்ணிக்க 11 பேர் கிடைச்சாச்சு டீம் ரெடி மேட்ச் ஸ்டார்ட் எம்எம்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது எம்எம்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு ஆப்பம்பட்டி டீம் பப்பரமான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு இப்படியே போனா எப்படி பாலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்ட கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும் கேப்டன் கேப்டன் என்னயா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க என்ன விஷயம் எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன் அப்ப போ கேப்டன் கேப்டன் இருங்க கேப்டன் என்ன கேப்டன் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன் நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சி வச்சுங்களே அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போத்துறேன் அப்படியா இந்த உடனே கிளம்பிடுறேன் எங்கடா கிளம்பிட்டா கேப்டன் கோழி பண்ணையில பத்து கோழி பறந்து போயிடுச்சான் உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட் நாங்க எனக்கு அரை நாள் லீவ் வேணும் வேணும்னா லீவ் லெட்டர் தரேன் ஏய் என்ன பள்ளிக்கூடமா இவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையே பெண்ட கட்டிங்க போடா சரி போடா இதுக்கு தாய தேங்காய் பிடிக்கிறது ஈத்தரமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது யார பார்த்து தேங்காய் பறிக்கிறன்னு சொல்ற நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பறிக்கிட்டு இருந்த ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார் உங்க டீம் முகர கட்டியும் அவசரப்பட்டு அவுட் குடுத்துட்டாங்க அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே கொஞ்சம் தள்ளி நில்லு இங்க அண்ணா இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா நிக்கிறேன் நிக்கிறேன் அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வரியா கோழிய குடிக்கிறவனா விட சொல்லு ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன் நேரம் ஒரு கோழி பண்ணைய போய் பத்து கோழிய பிடிச்சிருந்தனா ஸ்பாட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும் ஒரு பிசினஸ் மேன கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா என்ன வியாபாரம் பண்றீங்க இது வந்து உனக்கு வியாபாரமா பின்ன ஐயோ
போச்சு போச்சு, இதோட ரெண்டாவது ஆளு அதிகமா இருந்தா இன்னும் செத்துருப்போம். யார் யா பந்து வீச போறீங்க வீசுங்க. போகிறார் என்ன அம்மா தாயே அங்காள இன்றி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். ஏழாச்சி எடுத்துடுற வேலைவா வேலைவா காதலுக்கு முதல் மரியாதை தரவேன், அதனால கைய கொண்டா நீயும் கைய கொண்டா ரெண்டு பேரும் எக்கேடோ கிட்ட நாசமா போங்க.